அது என்னதுனது சூப்பு போடுது மிளகா எவ்வளோண்ணா கிலோ மிளகா எவ்வளோண்ணா கிலோ இது அதுவும் அப்படிங்களா சோம்பு எவ்வளோ சொன்னீங்க கிலோ 200 அது சின்ன சின்னதாக இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அதுதான் இருக்குது யாராவது ஆளுங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு வருவேன் கீழே கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லையாண்ணா இல்லை உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கீழே கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை இல்லைண்ணா இல்லை நீங்கள் வேணால் கொரியர் வேணால் சொன்னீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருவோம் வருந்தா ஆமாம் அப்படி கூட அனுப்பலாம்ல அதான் மளிகை கடைக்கு வேணும் எனக்கு அதுக்கு தான் போன மாதம் வந்தப்போ பேசிட்டு தான் போனேன் நான் கொஞ்சம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தானே வாங்குற மாதிரி இருக்கும் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வாங்கிக்கலாமல்ல நம்ம சீசன் டைமில் வந்தா 10 ரூபா தான் குறையும் அப்போவும் ஒரு டன்னு அரை டன் எடுக்கிற மாதிரி அந்த ரேட்டுக்கு தருவானுங்க அப்படிங்களா 10 ரூபா தண்ணி குடிக்க விட்டு இதை வந்து தூக்கிட்டு வராதான் அப்போ நாங்கள் வந்து தண்ணி கட்டால் தண்ணி ஊற்றிட்டு வரணும் எப்படி குடிக்கிறது இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அவ்வளோதான் கிலோ வாங்கினீங்கன்னா 1000 ரூபா வாங்கிட்டாங்க கிலோ எவ்வளோனா 1000 ரூபாயா சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து 1/2 கிலோ அந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க இது 200 கிலோ அது வந்து 320 கிலோ மிளகு மட்டும் 600 ரூபா கிலோ நான் சிங்களாந்தபுரங்கண்ணா ராசிபுரம் பக்கத்தில் பேலுகுச்சி தாண்டி சிங்களாந்தபுரம் எந்த பக்கம் ஒரு சிங்களாந்தபுரம் இருக்கு இங்க ராசிபுரம் லைன்ல ஒரு சிங்களாந்தபுரம் இருக்கு இல்ல நாமக்கல் ராசிபுரம் அங்கே ஒரு சிங்களாந்தபுரம் இருக்குந்தா இந்த பக்கம் ஒன்று இருக்குது பேலுகுறிச்சி சேந்தமங்கலம் இந்த லைனில் அங்கே ஒரு சிங்களாந்தபுரம் இருக்குது இது என்ன இதுங்கண்ணா வெள்ளை மிளகா சாப்பாட்டுக்கா ரைஸு கடையில் வாங்கி வச்சோம்னா இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அதான்